வேண்டத்தக்கதை அறிவோன்னி வேண்டும் முழுதும் தருவோன்னி. நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். வெற்றியேறும் முருகனு கருவூரம். அன்பர்களுக்கு வணக்கம். இந்த யூடியூப் சேனல் வந்து ஏற்கனவே கப்புடு அப்படின்ற பேரில் வந்து இயங்கிட்டு இருந்தது. இப்போ வந்து குயின் பீஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்கோம். இந்த தேனீக்கள் வந்து நாட்டுக்கு இந்த உணவு உற்பத்திக்கு எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் வந்து குயின் பீஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலை வந்து நேம் மாற்றி இப்போ வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். வழக்கம் போல் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த குயின் பீஸ் தமிழ் அப்படின்றது வந்து முழுமையாக ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கும். அது ஆன்மீக காணொலிகள், கோவில் பற்றிய சிறப்புகள், ஆன்மீக தகவல்கள் இதெல்லாம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அது அடிப்படையில் இது முதல் வீடியோவாக என்னவாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகவாதிகள்னா யார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு 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 விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் சரியா, ஆன்மீகம் சரியா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்மீகம் அப்படின்னு எழுதுறாங்க, ஆன்மீகம் அப்படின்னு எழுதுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மனசில் படுற மாதிரி எழுதுறாங்க. ஆனால் இலக்கண பிரகாரம் எது சரி அப்படின்னு தெரிஞ்சு எழுது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஆன்ம கூட்டல் இகம் அப்படின்றது தான் வந்து ஆன்மீகம். ஆன்மீகம் குரில் குரில் மீ போடுறது தான் சரி, ஆன்மீகம் அப்படின்னு சரியா இருக்கும். நன்றி. நம்ம வந்து அப்போ வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஒரு கேள்வியோடு வந்து உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போகும்போது செருப்பு எப்படி விடுறீங்க? ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் துணியை வந்து புழிஞ்சது, அதாவது புழியறதுக்கு போடும்போது சிக்கல் இல்லாமல் எடுத்து போடும்போது உங்களுக்கு டென்ஷன் வருதா? அதாவது ரொம்ப துணிகள்லாம் வந்து சிக்கிட்டு இருக்கோம், அதில் டென்ஷன் வருதா? மூணாவது, நூல் கண்டு எடுக்கும்போது நூல் கண்டில் சிக்கல் இருந்தால் அதை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பதற்றம் இல்லை ஒரு டென்ஷன் வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆன்மீகம் அப்படின்னா என்ன? அதுக்கு வந்து பல விதமான டெஃபினேஷன் இருக்குது. நான் சொல்கிறது நீங்கள் வச்சுங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நான் சொல்கிறது தவறு இல்லை சரி அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடிப்படையில் ஆன்மீகம் அப்படின்னா அது வந்து ஒரு தேடலை குறிக்கக்கூடிய சொல். ஆன்மீகம்னா தேடல், ஆன்மீக தேடல் இருக்கிற ஒரு மனிதன் தான் வந்து வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உடல், மனம், உணர்ச்சி, ஆற்றல் இவற்றை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நகர்த்தி முதிர்ச்சியோடு அதை வந்து நம்ம வந்து வளர்க்கணும். அப்படி வளர்க்கும்போது நாம் வந்து பக்குவப்பட்ட மனிதனாக மாறுகிறோம். இதுதான் வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாத்திகனும் ஆத்திகனும் ஒன்று. ஏன் அப்படின்னு சொன்னால், தேடல் வந்து இருந்தால் அவர் ஆத்திகராகிறார், தேடல் இல்லாதவர் நாத்திகராகிறார். அந்த தேடல ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து இயல்பான ஒரு மனிதர்கள் தான். நாத்திகராக இருக்கலாம், ஆத்திகராக இருக்கலாம், எல்லாமே இயல்பான மனிதர்கள் தான். இல்லைங்க, நான் வந்து கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், வீட்டில் வந்து டெய்லி சாமி கும்பிட்றேன், எப்படி வந்து நான் வந்து ஆத்திகர் வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் நீங்கள் அப்படின்னு சொன்னால், வீட்டில் வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறது மட்டுமே ஆத்திகம் கிடையாது, ஆன்மீகம் கிடையாது, ஆன்மீகவாதி கிடையாது. ஆன்மீகவாதியாரத்துக்கு உண்டான முதல் படி என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு கை தூக்கிடணும். ஏங்க, நான் நிறையா படிச்சிருக்கேன், பெரிய உத்தியோகத்தில் இருக்கேன், நிறைய சம்பளம் வாங்குறேன், என்ன என்ன சமூகத்தில் வந்து ஒரு அந்தஸ்தோடு இருக்கேன், என்ன போய் நீங்கள் வந்து எதுவும் தெரியாதுன்னு கைத்துக்கு சொல்கிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஆன்மீகத்தில் அத்தனையும் நீங்கள் கரைத்து குடித்தவர்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் நான் உங்கள் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு தேடலை எவர் ஒருவர் ஆரம்பிக்கிறாரோ அவர் தான் வந்து ஆன்மீகவாதியாகிறதுக்குண்டான தகுதியை பெறுகிறார், ஆன்மீகவாதியாகத்துக்கு உண்டான முதல் படியில் வந்து எடுத்து வைக்கிறார். தேடல் தேடல் தேடல்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தில் வந்து மிகப்பெரிய கடல் அது. அதில் வந்து தேடுறதுக்கு உண்டான முதல் படி தான் வந்து ஆன்மீகவாதியாகிறது. ஆன்மீகவாதின்னு சொன்னால் நீங்கள் பாட்டில் இப்போ சாமியார் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சாமியார் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, ஆன்மீகவாதினா வந்து காவி கட்டிட்டு கொட்டை இந்த மாதிரி கொட்டை போட்டு இந்த மாதிரிலாம் இருக்கலாமா அப்படின்னு சொன்னால் கிடையாது, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆன்மீகவாதின்றதும் ஒரு இயல்பான மனிதன் தான். இயல்பான வாழ்க்கையோடவே அந்த ஆன்மீகவாதியும் தனது வாழ்க்கையை வந்து பயணிப்பார், ஆனால் மகிழ்ச்சியாக பயணிப்பார். அதுதான் வந்து வித்தியாசம். ஒரு சாதாரண ஒரு நபர், என்னை போன்ற ஒரு நபர் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து தள்ளின் போகிறதுக்கும், ஒரு ஆன்மீகவாதி தன்னுடைய வாழ்க்கையை வந்து இயல்பாக நகர்த்தின் போகிறதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்குது. சரிங்க, தேடல் தேடல்ன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்களே, எங்கே போய் தேடுறது? வீட்டு ரூம்லையா, ஹால்லையா, இல்லை அலமாரியிலையா, எங்கே போய் தேடுறது? உள்ளுக்குள்ளே தேடலங்க, அதுதாங்க வந்து ஆன்மீகம். உள்ளுக்குள்ளே தான் நீங்கள், அதாவது நீங்கள் தேடும் பொருள், நீங்கள் தேடும் சக்தி, இந்த ஆன்மா எல்லாம் உள்ளே தான் இருக்குது. நீங்கள் உள்ளுக்குள்ளே தான் தேட ஆரம்பிக்கணும். வெளியே தேடுறது வந்து அது இயல்பான ஒரு தேடல், இது உள்ளுக்குள்ளே தேடுறது ஆன்மீக தேடல். இப்போ நீங்கள் வந்து ஆன்மீக தேடலை தொடங்கிட்டீங்க, சரியா?
உங்கள் வாழ்க்கை அனுபவம் வந்து உடல் மனம் அப்படின்றது வந்து இதெல்லாம் எல்லை தாண்டி முழுமையாக விரியுதுன்னு வச்சுங்க. நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த உடல் மனம் இதெல்லாம் வந்து எல்லை தாண்டி விரியும் போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒருவித ஒரு மலர்ச்சி ஒருவித மகிழ்ச்சி ஏற்படும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டேன், நான் வந்து ஆன்மீகவாதி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்க, இந்த உடல் மனம்லாம் விரியணும் மலரணுன்றீங்க, எப்படிங்க அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால், மனதை வந்து கட்டுப்படுத்தணும், மனதை வந்து ஒருநிலைப்படுத்தணும். இதை செஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கோம், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒருத்தர் வந்து ஆன்மீக அனுபவத்தை உணர தொடங்கிவிட்டார், அவருடைய வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி ததும்பும், அமைதி வந்து நிரம்பி இருக்கும், அவர் தான் வந்து ஆன்மீகவாதி. இந்த மாதிரி நீங்கள் யாரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்தது, ஆன்மீகத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்குமான தொடர்பு, சாமி கும்பறத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா, ஆன்மீகத்தில் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எப்படி? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மனதை கட்டுப்படுத்துகிறோம், மனதை ஒருநிலைப்படுத்துகிறோம் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி நிரம்பி இருக்கு, மனதில் வந்து அமைதி குடிக்கொண்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுமா? இப்போ மன அழுத்தம் ஏற்படலைன்னா தொற்றா நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் தொற்றா நோய்கள், பிபி, டயபெட்டிக், கேன்சர், இதுமாதிரி லிஸ்ட்டு நிறையா இருக்குது, தொற்றா நோய்கள் லிஸ்ட்டு. எல்லாத்துக்குமே காரணம் வந்து அடிப்படை காரணம் ஸ்ட்ரெஸ் தான், மன அழுத்தம் தான். அந்த மன அழுத்தம், நீங்கள் மன அழுத்தத்தை வந்து நீங்கள் தள்ளி வச்சுட்டீங்க, மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உடல் நீங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வந்து இப்போ இந்த வீடியோ கேட்டிருக்க நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டர், நான் வந்து ஆரம்பிக்கிறேங்க, இனிமேல் வந்து நான் மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சி பண்ணுறேன். சரி, ஓகே, உங்களுக்கு நல்லது, இனிமேல் வந்து எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. நான் ஏற்கனவே டயபெட்டிக் பேஷண்ட்டு, ஏற்கனவே பிபி பேஷண்ட்டு, இப்போ நான் வந்து மருந்து சாப்பிடாமல் என்ன பண்ணுறது? மருந்து சாப்பிட்ணும்ல. இப்போ மனதை ஒருநிலைப்படுத்தினா என்ன, மனதை ஒருநிலைப்படுத்தாட்டா என்ன? எப்படி இருந்தாலும் நான் மருந்து சாப்பிட்டா தானே வந்து அடுத்த நாள் வந்து என்னால் வந்து சரியான வேலையை செய்ய முடியும். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன சொன்னால், மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை பக்குவப்படுத்தி விட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் கூட முழுமையாக வேலை செய்யும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஒரு 25 mg டேப்லெட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு டாக்டர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மனதை கட்டுப்படுத்தலை, அடிக்கடி கோவப்படுறீங்க. உணர்ச்சியாக தான் நம்ம வந்து உணர்ந்து வெளிப்படுத்துவோம், மகிழ்ச்சியாகட்டும் சோகமாகட்டும் கோபமாகட்டும் எல்லாமே வந்து உணர்ச்சியாக தான் வெளிப்படுத்துவோம். இப்போ வந்து கோபத்தை வந்து வெளிப்படுத்தும் கோப உணர்வை வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உடல் வந்து சூடாகும், வயிறு வந்து கோளாறு ஏற்படும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். அதுதான் பிளட் ப்ரெஷர் வர்றது. இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மனது வந்து அமைதியாக இருக்கும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இந்த உணர்ச்சியை வந்து கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மனதை கட்டுப்படுத்துவது எளிதாக அமைந்துவிடும். அது இது பிபி சொன்னால இப்போ வந்து இப்போ உணர்ச்சியை வந்து நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 25 mg டேப்லெட்டே உங்களுக்கு போதுமானது. நாளாக நாளாக அந்த மாத்திரையையும் குறைத்து விடலாம், மாத்திரையும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து நார்மலாகிடுவீங்க. ஆனால் நீங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தலை, மனசை கட்டுப்படுத்தலை அப்படின்னு சொன்னால், ஆன்மீகவாதியாக ஆகவில்லை என்று சொன்னால், நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 25 mg 50 mg ஆகும், 50-75 ஆகும். ஆமாம், வேறு வழி இல்லையே. ஏன்னா நீங்கள் தான் மேற்கொண்டு கோவப்பட்டு இருக்கீங்க, அந்த மாத்திரை எவ்வளோ தான் வேலை செய்யும்? இன்னொன்று கவனிக்கணுங்க, இதேமாரி வந்து நமக்கு தொடர்ந்து மாத்திரைகள் உட்கொள்வது, அது நானாகட்டும் நான் உட்பட எல்லாருமே, நம்ம வயிறு வந்து ரசாயன கிடங்கு கிடையாது. மாத்திரைகளை வந்து அள்ளி 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 போட்டு 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 ஒரு லிமிட்டுக்கு மேலே வயிறு தாங்காது. அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து ஆன்மீகவாதியாகிறதுக்குண்டான முயற்சிகளை வந்து தொடங்குங்க. யார் தொடங்க போகிறீங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை தயவு செய்து கமெண்ட்டில் வந்து இப்போயே வந்து பதிவு பண்ணுங்கள், பாஸ் பண்ணிட்டு பதிவு பண்ணுங்கள், அப்புறம் மேற்கொண்டு கேட்கலாம். இப்போ ஆன்மீகவாதியாக ஆகிறேன், சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னது வரைக்கும் பரவாயில்ல, ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால் இதை மேற்கொண்டு கேளுங்க. ஒரு ஆன்மீகவாதி வந்து எத்தகைய சூழ்நிலையும் எளிதாக கையாளக்கூடிய வந்து ஒரு பாக்கியம் வந்து அவர்களுக்கு கிடைச்சிடும், ஒரு திறன். ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லுவாங்கள்ல, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறான் அப்படின்னு, அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலை கூட சர்வசாதாரணமாக லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவன் இவ்வளோ பெரிய பிரச்சனையை இவ்வளோ சாதாரணமாக முடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவர்கள் வந்து கண்டிப்பாக ஆன்மீகத்தில் ஒரு படி ஏறியிருப்பாங்க, அவங்களால் மட்டும்தான் அந்தமாரி வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஆன்மீகவாதிகள் ஒருத்தர் இருக்கார், அவரை சுற்றி வந்து நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது, பல விதமான பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கு அப்படின்னா அது எதுவுமே இவரை பாதிக்காது. இவர் என்ன பண்ணுவார்,
தன்னை வந்து ரொம்ப பக்குவமாக காப்பாற்றிப்பார். தன் உள்ள இருக்கு, நான் சொன்னதில் ஏற்கனவே உள்ள அந்த உள்ள மனதை வந்து பக்குவப்படுத்தி மனதை மகிழ்ச்சியாக வச்சுப்பார். எல்லாம் கச்சமுச்சா கச்சமுச்சா கத்திட்டு இருக்கும் சைடில், இவர் எதையுமே இல்லை, அருமையாக நிம்மதியாக உட்காந்துருப்பார். பார்க்கறதுக்கு என்னென்னா அவன் லூஸ் மாதிரி, இத்தனை பேர் எல்லாம் பேசிட்டு இருக்கான், பைத்தியம் மாதிரி உட்காந்துருக்கான இவன் பாட்டில் அப்படின்வாங்க. ஆனால் மற்றவங்க தான் பைத்தியம், இந்த ஆன்மீகவாதி வந்து தன்னை வந்து ஒரு ஒரு மேல் நோக்கி போயிட்டுருக்காருன்னு அர்த்தம். ஒரு செயலை வந்து செய்ய போகிறாங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மீட்டு வந்து ஏதாவது எம்ஓயு சைன் பண்ணுறது, ஷேரில் வந்து பணம் போடுறது, இது இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய ஏதாவது ஒரு 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 வேலை வந்து நடக்கணும் அப்படின்னா அந்த வேலை அந்த வேலை சரியா தவறா, இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து அவங்களுக்கு வந்து தெரியும், கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது இதை கேட்டு நடக்கிறவங்க இல்லை, உள்ளுணர்வு வந்து அவங்களுக்கு சொல்லும் இதோ இது சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குது இது வேண்டாம் அப்படின்னா அவங்க வந்து அடுத்த தாட்டே இல்லாமல் அதுலேருந்து ஒதுங்கிடுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சிருவாங்க, நஷ்டம் இருப்பதும் தப்பிச்சிருவாங்க. அதுக்கு உதவுறது இந்த ஆன்மீகவாதி அப்படின்ற வந்து ஒரு இது தான். மனது வந்து அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு பக்குவப்பட்டிருக்கு, அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, உள்ளுணர்வு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ அது ஒரு ஒரு ஆன்மீகவாதி வீட்டில் வந்து ஒரு மரணம் சம்பவிக்குதுன்னு வச்சுங்க, தந்தையோ தாயோ உடன் பிறந்தவர்களோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து மரணிக்க வேண்டிய நேரம் வந்து மரணிச்சிட்றாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார், மரணம்ன்றது இயல்பானது, அதை வந்து தவிர்க்க முடியாது அப்படின்றது இவர் தெரியும். ஆனால் அந்த உணர்ச்சி வசப்படாமல் கூட நிறைய பேர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், வந்து ஒரு பெற்ற தாயோ தந்தையோ இறக்கும்போது நம்மளையும் அறியாமல் வந்து ரொம்ப உடைஞ்சு போயிடுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி தன்னை வந்து ரொம்ப வருத்திக்க மாட்டாங்க, ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக வந்து அந்த விதமான கஷ்டமான சூழல் கூட வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி யாருக்கிட்டையும் புலம்ப மாட்டாங்க, அது முக்கியமான பாயிண்ட்டு. இல்லை புலம்பலைன்னா வந்து மனசில் வந்து ஒரு அழுத்தம் வந்துடாதான், மனசு மனசு தான் க்ளீனாக இருக்கே அவங்களுக்கு, அப்புறம் இதுக்கு வந்து அவங்க போய் புலம்பணும், யார்கிட்டையும் எந்த விதமான புலம்பலும் இருக்காது, அனாவசிய பேச்சும் இருக்காது, என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசுவாங்க, வள 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 வளம் பேச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ ஆன்மீகவாதியாக இருந்தால் கூட அவங்களும் மனுஷன் தானே, ஒரு கட்டத்தில் ஏதோ பிரச்சனை இல்லை, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் வந்து ஒரு இழப்புனால அவர்கள் தோண்டு விட்டால் கூட அதுலேருந்து எப்படி வந்து வெளில வர்றது அப்படின்றது ஈஸியாக தெரியும் அவங்களுக்கு. ஒரு ஆன்மீகவாதி ஒரு பெரிய வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்கிறார், அதாவது ஒரு ஊருக்கு தேவையான செய்கிறாரு இல்லை ஏதோ ஒரு செய்கிறாருன்னு வச்சுக்கோ, அவர் இதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்க மாட்டார், இல்லை நாங்கள் செஞ்சோம், எங்கள் டீம் செஞ்சோம், எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம், அந்த நான்ன்றது வந்து அவங்க வாயிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. அதேமாதிரி தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், உட்காந்து வந்து ஒருத்தர் அவர் அவர் ஆன்மீகவாதி வந்து டிஃபன் சாப்பிட்றாரு அப்படின்னா அவர் வந்து தன் டேபிளை மட்டும் பார்த்து சாப்பிட மாட்டார், அவர் வந்து எல்லாமும் கண்ணாக இருக்கும், அங்கே பக்கத்து டேபிள் நடக்குது, இந்த பின் டேபிள் நடக்குது, முன் டேபிள் நடக்குது, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அவருக்கு தெரியும், நாலா பக்கமும் கண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் அது. ஒரு ஒரு அசைவையும் வந்து அவருக்கு அவரால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும், அது அவருக்கு ஆதரவாகவோ எதிராகவோ எப்படி இருந்தாலும் சரி ஒரு ஒரு அசைவு வந்து அவரால் கண்டுபிடிக்கக்கூடிய திறன் வந்து இந்த ஆன்மீகவாதிகள்கிட்ட வந்து மேலோங்கி இருக்கும், ரொம்ப மேலோங்கி இருக்கும். இன்னொன்று இப்போ வந்து ஒரு ஆன்மீகவாதி வீட்டில் இருக்காரு, ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை போட வந்து ஒருத்தர் வராரு, சண்டை போட வரும்போது என்ன பண்ணுவார்னா அப்போ சண்டை போட வரும்போது அந்த இடம் எப்படி இருக்கும், அந்த சூழல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் இல்லையா வீட்டில், ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவர் கூப்பிட்டு சொல்லுங்க என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டு, எப்படி எம்எல் தப்பா சரிங்க மன்னிச்சிருங்க சாரி மேம் நடக்காமல் பார்த்துக்கிறேங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எங்கேருந்து வர சண்டை போடுறவன் எங்கேருந்து வந்து என்னத்தை பேசுவான் என்னத்தை கத்துவான், அந்த ஒரு பதற்றத்தை வந்து அப்படி அப்படி ஒதுக்கி தள்ளிட்டு அவன் நண்பராக்கிவார், வர்ற பகையாளியை வந்து நண்பராக்கக்கூடிய திறமை வந்து அவங்களுக்கு இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எதாவது இருக்கா அப்படி இருந்துன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஒருத்தர் ஒருத்தரோட ஆன்மீகவாதி ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் ஓகேவா, அவர் அவர் வந்து எப்பயுமே வந்து அவர்கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் நேர்மறை எண்ணங்கள், அவர் நான் ஏற்கனவே சொன்னல கம்மியாக தான் பேசுவார் அப்படின்னு, அந்த கம்மியாக பேசினா கூட அதில் கூட வந்து ஒரு நேர்மறை எண்ணங்கள் தான் வெளிப்படும். இவர் சுற்றி நேர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும், பாசிட்டிவ் வைப் தான் இவருக்கு வெளிப்படும். அதனால் என்ன ஆகும்னா இவர் வந்து ஒரு காந்த மாதிரி ஆகிடுவார், எல்லாருமே வந்து ஒரு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இவர் கூட இருக்க வந்து விரும்புவாங்க, இவர் கூட இருந்தாலே போதும்பா நமக்கு இன்னும் ஒரு பாரம் இறங்குற மாதிரி இருக்கு, நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு கூட இருந்தாலே ஒரு அளவுக்கு பேசினாலே திருப்தியாக இருக்குது அப்படி கேட்கறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் யாரெல்லாம் கேட்டுருந்தீங்கன்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி வந்து தன்னை வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருப்பார், மற்றவங்களையும் வந்து தன்னை நோக்கி வந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். இதனால் வர்றவங்க நெகட்டிவ் வைப் இருந்தால் கூட அவங்களும் பாசிட்டிவாக மாறிடுவாங்க. வழிபாடு அப்படின்றது பார்க்கும்போது நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் பெருசாலும் எங்கேயும் சொல்ல விரும்பலை, ஒரு மதவாதி ஆன்மீகவாதியாக மாற முடியாது, ஒரு ஆன்மீகவாதி மீண்டும் மதவாதியாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஆணி அடித்த மாதிரி வந்து நீங்கள் மனசில் பதிவு வச்சிங்க.
இவ்வளோ தூரம் பேசினதீங்க, மனதை உருளை படுத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பல விதமான மார்க்கங்கள் இருக்குது. பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், அப்புறம் வந்து மந்திர மார்க்கம், தந்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான மார்க்கங்கள் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு ஏதாவது எந்த மார்க்கம் உங்களுக்கு செட் ஆகுமோ அதை நீங்கள் வந்து பின்பற்ற தொடங்குங்க. இதுதான் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் பண்ணோன்றது வந்து எந்த கட்டாயமும் கிடையாது. நான் வந்து எனக்கு தெரிந்து மனதை உருளைப்படுத்த ஒரு சிம்பிளான வழி வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது வழி முயற்சி பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லை கிளாஸ் போய் கற்றுக்கணும் கற்றுங்க, இல்லை நீங்களே பண்ணுறதாலும் பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம். என்னென்ன அப்படின்னு சொன்னால், காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு 5 நிமிடம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஈவினிங்கில் சூரிய அஸ்தமனத்து நேரத்தில் ஒரு 5 நிமிடம். இல்லைங்க எனக்கு வந்து இந்த ஜாப் டைமிங் செட் ஆகாது, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வாய வேலைக்கு ஆகாது, காலெலாம் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னால், இரவு படுப்பதற்கு முன்பு ஒரு 5 நிமிடம் விரிப்பு போட்டு உட்காந்துக்குங்க. உட்காந்து முதுகுத்தண்டு நேராக வச்சு ஒரு 5 நிமிடம் கண்ணை மூடி சும்மா உட்காருங்க. சும்மா உட்காந்தாலே போதும், அது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டன்றது வடிவேல் வந்து படத்துலேயே வந்து காமெடியாக சொல்லியிருப்பார். சும்மா உட்காருறதுன்றது அவ்வளோ எளிது கிடையாது. நீங்கள் சும்மா உட்காந்து கண்ணை மூடி உட்காந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தைய உங்கள் நினைவுகள்லாம் வந்து போகும். இறந்து போனவங்களாம் வந்து போவாங்க, என்னென்னோ ஒரு தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த 5 நிமிடத்தை 10 நிமிடமாக்குங்க, 10 நிமிடத்தை 15 நிமிடமாக்குங்க. சரி, உட்காந்து சும்மா உட்காந்து என்ன பண்ணுறது, ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் சும்மா உட்காந்து பழகிட்ட பிறகு நீங்கள் இந்த மூச்சு இருக்கு இல்லைங்களா, மூச்சுக்கு சுவாசத்தை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. இங்கேருந்து சுவாசம் வருது போகுது வருது போகுது, இந்த சுவாசத்தை வந்து தொடர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு வழி இது. சுவாசத்தை கவனிக்க கவனிக்க நீங்கள் வந்து இந்த தியானத்தில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போக 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 உங்கள் முகம் வந்து ஒரு பொலிவு பெறும், ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஒரு பொலிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தப்பாக சிந்திக்க தோணாது, தப்பான செயல் செய்ய தோணாது. நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தனியாக தெரிவீங்க, உங்களை நோக்கி ஈசல் போல் வந்து எல்லாம் கும்பலாக வருவாங்க. அந்த மாதிரியான வந்து ஒரு ஒரு முகப்பொழிவு தோற்றம், உங்கள் நடவடிக்கை, உங்கள் வார்த்தை எல்லாமே டோட்டலாக மாறிடும். இதுக்காக இதுதான் வந்து ஆன்மீகவாதின்றது. ஆன்மீகவாதின்றதே வந்து சாமியார் கிடையாது, சாமியார்ன்ற பேரில் வந்து பல பேர் ஏமாத்திட்டுருக்காங்க, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து உங்களை நீங்களே வந்து பக்குவப்படுத்தி கொள்ள, உங்களை நீங்களே வளர்த்துக்கொள்வதற்கான வழிதான். இப்போ நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் வந்து இந்த ஸ்டேஜ் வந்துட்டேங்க அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அம்மா கோபி.